Hi guys, welcome to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா செட் ரிலேஷன் ஃபங்க்ஷன்ஸ். இது வந்து சாப்டர் 1 இதோட எக்ஸாம்பிள் 1.3 தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எக்ஸாம்பிள் 1.3 இதுல என்ன கொடுத்திருக்காங்கன்னா ப்ரூவ் தட் ஏ யூனியன் பி டாஷ் யூனியன் சி இன்டர்செக்ஷன் ஏ இன்டர்செக்ஷன் பி டாஷ் இன்டர்செக்ஷன் சி டாஷ் யூனியன் ஏ யூனியன் B union C dash intersection B dash intersection C dash is equal to B dash intersection C dash ங்கறத நாம இன்னைக்கு ப்ரூவ் பண்ண போறோம். இத வந்து ஆக்சுவலி எப்படி ப்ரூவ் பண்ணலாம்னா போத் வென் டயகிராம் மெத்தட்லயும் ப்ரூவ் பண்ணலாம், ப்ராப்ளம் மெத்தட்லயும் ப்ரூவ் பண்ணலாம். ப்ராப்ளம் மெத்தட் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கும், அதனால நம்ம வென் டயகிராம் மெத்தட் யூஸ் பண்ணோம்னா நம்ம எக்ஸாம்லயும் டைமும் சேவ் ஆகும், போட்டு முடிக்கிறது நமக்கு ஈஸியா இருக்கும். அதனால நான் வென் டயகிராம்லயே ப்ரூவ் பண்ணிருக்கேன். வாங்க சொல்யூஷன் என்னென்னு பார்க்கலாம். இப்போ நான் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்து ரைட் ஹேண்ட் சைடு ப்ரூவ் பண்ண போகிறோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு மட்டும் எழுதியிருக்கேன். இதில் வந்து தனித்தனியாக ஒவ்வொரு பார்ட்டாக நான் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு ஆக்சுவலி என்ன பண்ணியிருக்கேன்னா ஏ யூனியன் பி டேஷ் யூனியன் சி என்னென்னு ஒரு வென் டயக்ராமும், அடுத்தது இதுக்கு ஒரு வென் டயக்ராம், இது ரெண்டுத்துக்கும் இன்டர்செக்ஷன் பண்ணி ஒரு வென் டயக்ராம், அப்புறம் ஏ யூனியன் பி யூனியன் சி டேஷ் அதுக்கு ஒரு வென் டயக்ராம், அப்புறம் பி டேஷ் இன்டர்செக்ஷன் சி டேஷ் கொண்ட வென் டயக்ராம், அப்புறம் ரெண்டுத்துக்கும் இன்டர்செக்ஷன் எடுத்து ஒரு வென் டயக்ராம், அதுக்கப்புறம் இதுக்கும் இதுக்கும் சேர்த்து யூனியனாக ஒரு வென் டயக்ராம் போட்டு எல்ஹெச்எஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஏ யூனியன் பி டேஷ் யூனியன் சி. இப்போது பி டேஷ் வந்து என்னென்னா பியில் உள்ள ஏ பியை தவிர இது எல்லாமே நமக்கு வரும். அப்போது இந்த ஏரியாலாம் நம்மளுக்கு வராது. இப்போ நம்மளுக்கு ஏ யூனியன் இருக்கிறதுனால இப்போ இந்த ஏரியாவும் நம்மளுக்கு இன்க்ளூட் ஆகும், சி யூனியன்றதுனால இந்த ஏரியாவும் நமக்கு இன்க்ளூட் ஆகும், மீதி எல்லாத்தையும் நம்ம போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா ஏ இன்டர்செக்ஷன் பி டேஷ் இன்டர்செக்ஷன் சி டேஷ். பி டேஷ்னு பார்த்தீங்கன்னா இந்த பியை தவிர மீதி எல்லா இடமும் வரும், யூனிவர்சல் செட் அந்த ஏரியாவும் வரும் நமக்கு. சி டேஷ்னு பார்த்தீங்கன்னா இந்த சியை தவிர மீதி எல்லாமே வரும், ரெண்டுத்துக்கும் இன்டர்செக்ஷன். இப்போது ஏ இன்டர்செக்ஷன்னு பார்த்தோம்னா இது தனியாக வராது, அதாவது பி வராது சியும் வராது, இன்டர்செக்ஷன் வரும் ஏயும் வரும். இப்போ ஏக்கும் அதுக்கும் இன்டர்செக்ஷன் எடுத்தோம்னா ஏல இந்த ஏரியா மட்டும் தானே வரும், இது ஆக்சுவலி பி ஃபுல்லாக கிடையாது சி ஃபுல்லாக கிடையாது, அப்புறம் இன்டர்செக்ஷன் ஏன்னா இந்த ஏரியா மட்டும்தான் நம்மளுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ரெண்டுத்துக்கும் நம்ம என்ன பண்ணுறோன்னா இன்டர்செக்ஷன் எடுக்கிறோம், ரெண்டுத்துக்கும் இன்டர்செக்ஷன் எடுத்தால் நம்மளுக்கு இந்த ஏரியா மட்டும்தான் கிடைக்கும், இந்த ஏரியா மட்டும்தான் இங்கேயும் இருக்குது, அதனால் இது மட்டும் அப்படியே நம்மளுக்கு கிடைக்கும், அப்படியே வரைஞ்சிருக்கோம். நெக்ஸ்ட்டு ஏ யூனியன் பி யூனியன் சி டேஷ். இப்போ சி டேஷ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடம் கிடையாது, ஆக்சுவலி சி ஃபுல்லாகவே கிடையாது, மீதி யூனிவர்சல் செட் எல்லாமே இன்க்ளூட் ஆகும். இப்போ ஏ யூனியன் பி யூனியன் வர்றதுனால இது வந்து இந்த ஏரியாலாம் ஏலையும் இருக்கும், பிலையும் இந்த ஏரியாலாம் பிலையும் இருக்கும், அப்போ இதுவும் இன்க்ளூட் ஆகும், அதனால் இந்த ஏரியாவை மட்டும் விட்டுட்டு மீதி எல்லாத்தையும் நம்ம போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பி டேஷ் இன்டர்செக்ஷன் சி டேஷ். இப்போ பி டேஷ் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா வராது, சி டேஷ்க்கு இந்த ஏரியா வராது, மீதி எல்லாத்தையும் போடலாமா? ரெண்டுத்துக்கும் இன்டர்செக்ஷன், பி டேஷ்க்கு இந்த ஏரியா தவிர மீதி எல்லாமே வரும், சி டேஷ்க்கு இந்த ஏரியா தவிர மீதி எல்லாமே வரும், ரெண்டுத்துக்கும் இன்டர்செக்ஷன் எடுத்தோம்னா பியும் இருக்காது சியும் இருக்காது, மீதி எல்லா ஏரியாவும் இருக்கும். இப்போது இதுக்கும் இதுக்கும் இன்டர்செக்ஷன் எடுத்தோம்னா காமனாக இருக்கிறது என்னலாம்? ஏல இந்த ஏரியா மட்டும் இருக்கும், மீதி யூனிவர்சல் செட் எல்லாம் இருக்கும். இங்கே இருக்கிற இது வந்து இந்த இன்டர்செக்ஷன் பார்ட் வந்து இந்த இடத்துல இல்லை, அதே மாதிரி பியிலையும் இதில் இந்த இடம் வந்து இங்கேயும் இல்லை, மார்க் ஆகலை. அப்போது நம்மளுக்கு ஏல உள்ள இந்த பார்ட்டும் இது யூனிவர்சல் செட் எல்லாமே கிடைக்கும், அதுதான் இந்த இதில் போட்டிருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா இதுக்கும் இதுக்கும் யூனியன் எடுக்க போகிறோம், இந்த டயக்ராமுக்கும் இந்த டயக்ராமுக்கும் யூனியன் எடுத்தால் நம்மளுக்கு எல்ஹெச்எஸ் கிடைச்சிடும். இந்த இடத்துக்கும் யூனியன் எடுத்தோம்னா இதில் இருக்கிற பார்ட் தான் இங்கே நம்ம ஷேட் ஆயிடுச்சுல, அப்போது இந்த பார்ட் அப்படியே தான் நமக்கு கிடைக்கும் எல்ஹெச்எஸ்ஸாக. இதுதான் நம்ம இங்கே வரைஞ்சிருக்கோம், இதுதான் எல்ஹெச்எஸ். இது வந்து நான் ஈக்குவேஷன் 1 மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ ஆர்ஹெச்எஸ் பார்க்க போகிறோம். ஆர்ஹெச்எஸ் என்னென்னா பி டேஷ் இன்டர்செக்ஷன் சி டேஷ். ஃபஸ்ட் நான் பி டேஷ் எடுத்துக்கிறேன், பியை தவிர மீது எல்லாத்தையுமே மார்க் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு சி டேஷ், அப்போ சியை தவிர மீது எல்லாத்தையுமே ஷேட் பண்ணியிருக்கோம். இப்போ ரெண்டுத்துக்கும் இன்டர்செக்ஷன் எடுத்தோம்னா பி இந்த ஏரியாவும் வராது, சி இந்த ஏரியாவும் வராது. அப்போ மிச்சம் இருக்கிறது என்னெல்லாம்? ஏல இருக்கிற இந்த பார்ட் காமனாக இருக்குது, மீதி யூனிவர்சல் செட் எல்லாமே காமனாக இருக்குது, அதை தான் நம்ம இங்கே மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம ஈக்குவேஷன் 2 எடுத்துக்கலாம். அப்போ இந்த டயக்ராமும் நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற இந்த டயக்ராமும் ஈக்குவலா? அப்போது
LHS is equal to RHS nu ungalku kedachirum. Hence proved. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.